செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மக்கள் ஆசி யாத்திரையின் இரண்டாம் நாளானகின்ற நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை, கால்நடை மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் பிஜேபி சார்பில் மக்கள் ஆசி யாத்திரை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் இன்று இரண்டாவது நாளாக மக்கள் ஆசி யாத்திரைக்கு வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் கே அண்ணாமலை, பிஜேபி மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு மாவட்ட நிர்வாகிகள் வள்ளிபுரம் அருகே வரவேற்பு அளித்தனர். புதுப்பாளையம் சென்ற மத்திய அமைச்சர் மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு புத்தகங்களை வழங்கினார். பின்னர் சொந்த ஊரான கோனூருக்கு மக்கள் ஆசி யாத்திரைக்கு வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு ஊர் மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சொந்த ஊரில் தமது தாய் தந்தையரான லோகநாதன், வரதம்மாள் ஆகியோரை வணங்கி ஆசி பெற்றார். அப்போது பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், மனுக்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இதனையடுத்து மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் மரக்கன்றுகளை நடவு செய்தார்.